Good afternoon. இன்னொரு புதிய துவக்கத்துக்குள்ள வந்திருக்கோம். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் வித் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஐ எம் டாக்டர் ஷர்மிளா சாம். ஜெனரல் சயின்ஸ் டாபிக்ஸ் சிலது நம்ம பார்க்கலாம். ஐ வில் பி டீலிங் வித் மெயின்லி சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ். இன்னைக்கு ஐ ஹவ் டர்ன் மை செஷன் அஸ் ஜெனரல் சயின்ஸ் 2011. இப்போ prelims preparation when we start with நிறைய motivational talks நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய strategies போட்டிருப்பீங்க. apart from that ஒரு you are starting with a journey which needs a very sustained work, hard work and smart work. ஒரு கடினமான உழைப்பு, கவனமான உழைப்பு, கூடவே ஒரு தளர்ந்து போகாத, இடைவிடாத ஒரு உழைப்பு நமக்கு தேவைப்படுது. And smart work nu solumbodhu certain strategies you will have to follow. Nariya strategies neengale potrupinga. And general science porutha varaikkum prescribed syllabus nu eduvum illa. Many topics adhu romba vast field ah irukkradunala questions namakku vandu sila neram predict panna mudiyama kuda irukkalam. But when we look at the previous year's question papers, அதே க்வெஸ்டின் இல்லைனாலும் சிமிலர் க்வெஸ்டின்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட். அதை பேஸ் பண்ணி என்னோட ஃபியூ செஷன்ஸ் ஐ வில் பி டீலிங் வித் ஏர்லியர் க்வெஸ்டின் பேப்பர்ஸ். அதில் உள்ள ரிலேட்டட் டாபிக்ஸை, ஜென்ரல் சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸை நம்ம பார்ப்போம். அப்படி டுடே வி ஆர் கோயிங் டு சி 2011. இட்ஸ் அ பிட் லைக் 10 இயர்ஸ் பேக் உள்ள க்வெஸ்டின். அதுல வந்து சில டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவுடேட்டடா இருக்கும். பட் சில டெக்னாலஜிஸ் இன்னும் அட்வான்ஸ் ஆயிருக்கும். அதெல்லாமே வி வில் பி டீலிங் வித் டுடே. அப்படி நம்ம கொஞ்சம் ஏர்லியர் க்வெஸ்டின்ஸை நம்ம பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும், வாட் அண்ட் ஹவு வி கேன் ப்ரிப்பேர் டுவர்ட்ஸ் வாட் வி கேன் கோ. ஏன்னா ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு லேர்ன் எவ்ரி திங் அண்டர் த அம்ப்ரெல்லா. ஒரு பெரிய ஃபீல்டு அப்படின்னு க்வெஸ்டின்ஸ் மேபி லெஸ், ஆனா நிறைய நிறைய ஃபீல்டு இருக்கிறதுனால வி கான் லைக் பின் பாயிண்டா ஒரு பர்டிகுலர் இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் வி கேன் அனலைஸ் த க்வெஸ்டின்ஸ் வி ஹவ் கான் டு இன் ஏர்லியர் டேஸ் அண்ட் வி கேன் டூ இட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம 2011 க்வெஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். We are standing in 2021. நம்மளுடைய அட்வான்ஸ்மெண்ட் படி we are 10 years back. இந்த க்வெஸ்சன் பேப்பர் நம்ம இப்போ பாக்குறது since we are seeing Edward Teller, we call him as the father of hydrogen bomb. அவர் என்ன சொல்றாருன்னா, the science of today is the technology of tomorrow. Civil service aspirants are, when you are trying out to do something for the society, science and technology illama you can't take a society forward. Appo any civil servant should have a very good knowledge of science and technology. Neriya topic vandu eppadina ellarkum ellame theriyadu, adhe mari onnume theriyamalum irukadu. So sila topics vandu you may be familiar with, let it be a refreshment. Sila topics you may be completely new, but whatever it is, like normally ஜெனரல் சயின்ஸ் நம்ம பார்க்கும்போது இட் வில் ஃபால் அண்டர் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் ஆர் மெயின்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. திஸ் இஸ் த ஏரியா கரண்ட் அஃபேர்ஸ். இதுதான் வந்து யூ ஹாவ் டு பி வெரி வெரி தரவ் என்னென்ன நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட், ஐ மீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் யூ கம் அக்ராஸ், இட்ஸ் பெட்டர் டு கிராஸ்ப் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் பிளஸ் சர்டன் பேசிக் திங்ஸ். இப்போ 2011 question la I have chosen some questions, almost general science kila varra ella questions idla irukum. This was the first question. 2011 la nariya questions general science la irundhathu. Ipo vandu namakku ratio of general science questions konjam kammi a irukku, but still it will fall under any of these categories of sure. Idu 2011 budget la that full exemption for bio based asphalt was given. What is the importance of this material? That is a question. இப்போ இதுல என்னன்னா நமக்கு டைரக்டா ஆன்சர் கொடுத்தா இட் வில் பி சிம்பிள், பட் மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்டின்ஸ் ஆஸ் யூ நோ டைரக்டா ஆன்சர் இருக்காது.
you will have to analyze all the options and then come to a conclusion. Before going into all this, let us see what is bioasphalt. Asphalt, it is the other name, we call it bitumen. அது வந்து நமக்கு தெரியும் இந்த ஸ்டிக்கி பிளாக் ஹைலி விஸ்கஸ் லிக்விட் இந்த பிக்சர்ல தெரியுற இந்த ஒரு இதுதான் நம்ம ஆஸ்பால்ட்னு சொல்றோம் அண்ட் இட் இஸ் எ செமி சாலிட் ஃபார்ம் ஆஃப் பெட்ரோலியம் பயோ ஆஸ்பால்ட் நம்ம சொல்லும் போது இட் இஸ் அன் ஆப்வியஸ்லி அந்த நேம் சொல்ற மாதிரியே இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் மேட் ஃப்ரம் நான் பெட்ரோலியம் பேஸ்ட் ரினியூவபிள் ரிசோர்சஸ் இந்த ஒவ்வொரு டெர்மினாலஜியும் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் திஸ் இஸ் வேர் தே it makes the difference in the answer. So, இது வந்து non-petroleum based renewable resources. அதில் இருந்து நமக்கு கிடைக்குது. And sources, all these from waste materials, this is made. இந்த non-petroleum based renewable resourceல இருந்து கிடைக்கிற இந்த bioasphalt, we can color it and the temperature, road surfacesல போட்டு, heat reduce பண்டுதுக்கு, they are using it. இப்போ, we'll come to the question, First option is, unlike traditional asphalt, bioasphalt is not based on fossil fuels. Okay, so that is first thing. It is true. ஏனா, இது வந்து petroleum based deal. ரெண்டாவது, they have told that it is from non-renewable resources. But actually, this is from renewable resources. And another other one is also true. Organic waste materials, it is eco-friendly. So, இதில வந்து, the second option, மட்டு, it's wrong. But actually speaking, that when we suddenly read it, there is a chance non-renewable, and the non-renewable matuna is given extra. Any topic, you will have to have a very good understanding so that we will be able to distinguish between what the option is given and what the exact answer is. அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும் இட்ஸ் நாட் ட்ரூ பிகாஸ் பயோ ஆஸ்பால்ட் வந்து இட் இஸ் ஃப்ரம் ரினியூவபிள் ரிசோர்சஸ் அதுதான் இதோட அட்வான்டேஜ் தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னன்னா இட் இஸ் அபவுட் பொல்யூஷன் நமக்கு நல்லா தெரிஞ்ச க்வெஸ்சன் தான் நல்லா தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் பட் வென் இட் இஸ் ஆஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் க்வெஸ்சன் வித் ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ் தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் ஸோ வி ஹாவ் டு பி வெரி தரோ வித் சிம்பிள் கான்செப்ட் தான் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் இந்த மூணுலையும் விச் ஒன் ஆர் விச் ஆஃப் தீஸ் தெர்மல் பவர் பிளான்ஸ்ல இருந்து வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏர் பொல்யூஷன் வந்து இப்போ இருக்கிறதுல ஒரு டாப் மோஸ்ட் ப்ராப்ளம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குளோபல் ஏர் 2020 ரிப்போர்ட் படி ஹாட்ஸ்பாட்ல யூ கேன் சி ஹியர் இந்தியா வந்து வெரி திக் ஏர் பொல்யூட்டட் ஏரியாவா இருக்கு ஏர் பொல்யூஷனோட ரிஸ்க் எல்லாமே நமக்கு தெரியும் ஹெல்த் ஹசார்ட்ஸ் தெரியும் இந்த இது நான் எதுக்காக ஷேர் பண்ணிருக்கேன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு புட் திஸ் இன் மைண்ட் 7 million people die prematurely every year from air pollution. இது வந்து analysis. So, நம்ம வந்து ஒரு just like that இந்த pollution நம்ம எடுத்துக்க முடியாது. It is a very, very serious environmental risk as well as to health. இப்போ இந்த air pollution பார்க்கும்போது 4 sourcesல இருந்து வருது. Natural sources வந்து lightning, volcanoes, wildfires, forests and all those. இனி area-wise வரக்கூடிய pollution. That is farm-ல இருக்கக்கூடிய fertilizers, அதுல இருந்து வரக்கூடிய pollution. Then stationary pollutants, அதுல தான் இந்த industry, power plants and sewage treatments வருது. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற க்வெஸ்சனும் இதுல இருந்து தான் வருது power plants. And then mobile pollutions, as we know, இதுதான் நமக்கு majority pollution கொடுக்கறதுன்னு we all have a picture in mind. Vehicles மூலமா வரக்கூடிய pollution. இதுல primary air pollutants வந்து sulfur, nitrogen and carbon உடைய oxides. பிளஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் ஈஸியா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்து சஃபகேஷன் கொடுக்க முடியும் இது பிரைமரி பொல்யூட்டன்ஸ் இது மற்ற பொல்யூட்டன்ஸ் கூட சேர்ந்து இட் கிவ் செகண்டரி பொல்யூட்டன் இங்குதான் வந்து இட் ரிசல்ட்ஸ் இன் ஆசிட் ரெயின் அண்ட் ஆல் தோஸ் ஸோ இந்த இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் ஆல் தி சல்ஃபர் நைட்ரஜன் அண்ட் கார்பன் கம்பைன் வித் அதர் materials in the air to give secondary pollutants. இதுல carbon monoxide தான் it's a 49.1% கொடுக்கிற major air pollutant carbon monoxide. அதுக்கு அப்புறமா nitrogen oxides, volatile organics, organic materials and sulfur oxides. இதுல sources பார்த்தோம்னா transportation தான் 46.2 stationary source 27.3 அதாவது அந்த firewood burn பண்றது அந்த மாதிரி பட்டது
அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்ல இருந்து 15% வருது. ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி தே ஹவ் ஷோன். இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து இப்போ ரிசர்ச்ல இருக்கிற ஒரு டாபிக், ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. ஸோ பார்ட்டிகுலேட் மேட்டர், தென் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், இது பவர் ஹவுசஸ் ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து வருது. ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், அகெய்ன் கம்பஷன் ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து வருது, பிளஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் மோனாக்சைடு, இது ஒரு மேஜர் ஏர் பொல்யூட்டன். ஓசோன் இன்னொன்று, கார் எக்ஸாஸ்ட், எலக்ட்ரிக் யூட்டிலிட்டிஸ் அண்ட் பவர் பிளான்ஸ்ல இருந்து இதுவும் வருது. ஸோ மொத்தத்தில் பார்த்தா பவர் ஹவுசஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து மெஜாரிட்டியா எல்லா பொல்யூட்டன்ஸும் வரும். அண்ட் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இதுல நம்ம பார்த்த மாதிரி நேச்சுரல், ஏரியா பேஸ்ட், ஸ்டேஷனரி அண்ட் மொபைல் பொல்யூட்டன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன் பை பயோமாஸ், அதாவது இந்த நேச்சுரல் ஏர் பொல்யூஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பர்னிங் வுட், இது நார்மலா வில்லேஜஸ்ல ரொம்ப நடக்கிற ஒரு ப்ராசஸ், பிளஸ் சிட்டி சைட்லயும் தே பர்ன் இந்த சர்டன் திங்ஸ் தட் வில் ரிசல்ட் இன் பொல்யூஷன். கோல் பர்னிங் கூட நடக்குது, தட் இஸ் காசிங் ஏர் பொல்யூஷன். அண்ட் இந்த இது ஒரு மேஜர் ப்ராப்ளம், என்னன்னா ஒரு கிராப்ப அக்ரிகல்ச்சர்ல ஒரு கிராப்ப அவங்க கல்டிவேட் பண்ணி அது முடிஞ்சு அடுத்த செட் ஆஃப் கிராப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி தே பர்ன் ஆல் தோஸ் கிராப் ரெசிடியூஸ். அது வந்து இட் யூஸ் பிளாக் கார்பன், அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ங்கிற ஒரு ஏர் பொல்யூட்டன்ட்டுக்கு அது சோர்ஸா இருக்குது. பிளஸ் இட் ஆல்சோ கிவ்ஸ் நைட்ரஜன் ஆக்சைட், கார்பன் மோனாக்சைட், சல்ஃபர் டை ஆக்சைட், லெட், மெர்குரி அண்ட் அதர் ஹசார்டஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ் இதுல இருந்து நமக்கு. ஸோ இங்க வந்து அந்த கிராப் ரெசிடியூஸ பர்ன் பண்ணும்போது அங்க கிடைக்கிற இந்த மாதிரிப்பட்ட ஏர் பொல்யூட்டன்ஸ் ஆல்சோ பொல்யூட்ஸ் தி ஏர். இது 2019, அதாவது லாஸ்ட் இயர் கேட்கப்பட்ட ஒரு சிமிலர் க்வெஸ்சன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற க்வெஸ்சனுக்கு சிமிலரான க்வெஸ்சன். இங்க வந்து கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், ஓசோன் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு, நாலு பொல்யூட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்னிங் ஆஃப் கிராப் ஆர் பயோமாஸ் ரெசிடியூல எதெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனாலதான் ஐ ஹவ் புட் திஸ். ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கு, கார்பன் மோனாக்சைடு இருக்கு, நைட்ரஜன் ஆக்சைடும் இருக்கு. ஓசோனோட ஸ்டோரி என்னன்னா சர்ஃபேஸ் ஓசோன் இன்க்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் பயோமாஸ் பர்னிங் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து என்னன்னா நம்ம இந்தியால ஈஸ்டர்ன் ரீஜியன், சென்ட்ரல் இந்தியா, வெஸ்டர்ன் கார்ட் ரீஜியன், இங்க எல்லாத்துலயுமே வந்து ஓசோன் லெவல், ஓசோன் ப்ரொடக்ஷன் ரேட் வந்து இந்த பயோமாஸ்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆப்வியஸ்லி தி ஆன்சர் வில் பி ஆப்ஷன் இஸ் டி, 1, 2, 3 and 4. ஆல் த ஃபோர், கார்பன் மோனாக்சைட், மீத்தேன், ஓசோன் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆல் த ஃபோர் ஏர் பொல்யூட்டன்ஸ் வில் பி ப்ரொடியூஸ் இன் பயோமாஸ் பர்னிங். அக்ரிகல்ச்சர்ல நம்ம பார்த்தோம்னா ஃபர்டிலைசர்ல போடும்போது அம்மோனியா போடுறோம் நம்ம, ஃபர்டிலைசர்ல இருந்து அம்மோனியா லிபரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எல்லாமே நைட்ரோஜீனஸ் ஃபர்டிலைசர்ஸ் தான் நம்ம போடுவோம். அப்படி போடும்போது அதுல இருந்து அம்மோனியா லிபரேட் ஆகி வரும். இந்த அம்மோனியா வந்து என்ன பண்ணும்னா இட் வில் ரியாக்ட் வித் நைட்ரஜன் ஆக்சைட் அண்ட் சல்ஃபர் இன் த என்விரான்மெண்ட் கூட சேர்ந்து செகண்டரி பார்ட்டிகல்ஸ் கொடுக்கும் எல்லாமா. This is another reason for air pollution. இப்போ இந்த ஃபீல்ட் எல்லாம் மெஜாரிட்டி வந்து ரூரல் ஏரியாஸ்ல தான் இருக்கும். அண்ட் வாட் ரிசர்ச்சர்ஸ் டெல் இஸ் இந்த ஒரு பொல்யூஷன் அர்பன் ஏரியாஸ்ல எவ்வளவு பொல்யூஷனை கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலண்டான பொல்யூஷனை ரூரல் ஏரியாஸ்லயும் கொடுக்குது அப்படின்னு தே ஹாவ் டோல்ட். யூரோப், யூஎஸ் அண்ட் சைனால திஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஃபர்டிலைசர்ஸ் மூலமா வர்ற பொல்யூஷன் வந்து வெரி ஹை. இந்தியால ஏன்னா நமக்கு மற்ற பொல்யூட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த அக்ரிகல்ச்சரல் எமிஷன்ஸ் இந்தியால வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கு. தென் பவர் பிளான்ஸ்ல இருந்து வரக்கூடிய என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஏர் பொல்யூட்டன்ஸுமே இந்த பவர் பிளான்ஸ்ல இருந்து வரும். அண்ட் ஹெல்த் ரிலேட்டடா இட் காசஸ் ரெஸ்பிரேட்டரி எயில்மெண்ட்ஸ், இட் அஃபெக்ட்ஸ் ஹிஸ்டாரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இட் காசஸ் climate change, water quality, எல்லாத்தையுமே இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. பிளஸ் சி மெரைன் ஸ்பீஷிஸ் இதையும் அஃபெக்ட் பண்ணுது, பிளான் க்ரோத் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ மொத்தமா வந்து பெரிய ஹெல்த் ஹசார்ட் இந்த பவர் பிளான்ஸ்ல இருந்து வரக்கூடிய பொல்யூட்டன்ஸ்னால இருக்கும். எல்லா பொல்யூஷனுமே இந்த பவர் பிளான்ஸ்ல இருக்குது நமக்கு. வாட்டர் பொல்யூஷன், இது வந்து கிரவுண்ட் வாட்டரையும் பொல்யூட் பண்ணுது. அண்ட் அந்த ஹாட் வாட்டரை, அந்த பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய ஹாட் வாட்டரை
கூல் பண்ணாம வெளியில விட்டாங்கன்னா ஃப்ளோரா அண்ட் ஃபானா எல்லா அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து இட் கெட்ஸ் டிஸ்ட்ராய்ட் அண்ட் டிஸ்டர்ப்ட். லேண்ட் பொல்யூஷன் அதே மாதிரி அந்த இது நமக்கு தெரியும் நிறைய இஷ்யூஸ் இந்த ஒரு விஷயத்தினால இருக்கு, பிளஸ் நாய்ஸ் பொல்யூஷன். பட் வாட் ஐம் டாக்கிங் அபவுட் நவ் இஸ் தி ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்ல எல்லாமே சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஓசோன், பார்ட்டிகுலேட் மேட்டர், லெட் அண்ட் நான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கார்பன் டை ஆக்சைடு வந்து நேச்சுரலி நமக்கு நம்மளோட ரெஸ்பிரேஷன்லயும் வரக்கூடிய ஒரு கேஸ் தான். ஆனா இங்க வந்து கார்பன் மோனாக்சைடு, இதுல இருந்து வரக்கூடிய இந்த கார்பன் மோனாக்சைடு அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் கூட மிக்ஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுனால இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் உடைய கான்சென்ட்ரேஷன் என்விரான்மெண்ட்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அல்டிமேட்லி என்னன்னா பவர் பிளான்ட்ல இருந்து எல்லா ஏர் பொல்யூட்டன்ஸுமே இட்ஸ் கிவன் அவுட். இப்போ நம்மளுடைய இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம வந்தோம்னா இட்ஸ் நோன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கிவன் அவுட், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் கிவன் அவுட் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் இஸ் ஆல்சோ கிவன் அவுட். ஸோ இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து வந்த க்வெஸ்சனுக்கும் ஆல் தீஸ் த்ரீ வேர் தேர். பட் இஃப் அட் ஆல் ஓசோன் இஸ் கிவன் இன் திஸ் ஆப்ஷன், ஓசோன் இஸ் நாட் ப்ரொடியூஸ். ஸோ அது நம்ம வந்து அதுல கொஞ்சம் கிளியரா இருந்தோம்னா வி கேன் ஆன்சர் இட். இது வந்து வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட்ல இருந்து வருது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு பவர் பிளான்ட். The difference being, in the carbon monoxide, mainly it's given out. Gasoline engines, air pollution, mainly carbon monoxide plus all others. Particulate matter, volatile organic compounds, nitrogen oxides, sulfur dioxide and greenhouse gases like carbon dioxide. Okay, நம்ம அடுத்த question போலாம். இது வந்து it's about ozone hole in Antarctic region. The formation of ozone hole in the Antarctic region has been a cause of concern. இதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும்? So that is the question. நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த எதுவா இருக்கட்டும், அட்மாஸ்பியர்ல இருக்கிற எந்த பார்ட்டிகிளா இருக்கட்டும், பொல்யூட்டண்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து அது வீல்ஸ் மூலமா ஸ்டிர் ஆயிட்டே இருக்குது குளோப்ல. அப்போ ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல இருக்கிறது கூட கம்ப்ளீட்டா வந்து மிக்ஸ் ஆகி எங்க எமிட் ஆனாலும் ஃபுல்லா மிக்ஸ் ஆகி அட்மாஸ்பியர்ல இருக்குது. இப்போ வி ஆர் கிளியர் அபவுட் த ஃபேக்ட் தட் குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ் அண்ட் ஹாலான்ஸ் இதுதான் வந்து இந்த ஓசோன் ஹோலுக்கு காரணமான கெமிக்கல்ஸ் நமக்கு நல்லா தெரியும். இது என்ன பண்ணுதுன்னா நார்த் அமெரிக்கா, யூரோப், ரஷ்யா அண்ட் ஜப்பான்ல வந்து இங்க இந்த இடங்கள்ல உள்ள இந்த கெமிக்கல்ஸ் தான் 90% ஆஃப் லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய இந்த பொல்யூட்டன்ஸ்க்கு காரணம். ஆனா இந்த கேசஸ் தேர் இன்சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் தேர் அன்ரியாக்டிவ். அதனால என்ன ஆகும், அங்கிருந்து ரைஸ் ஆனாலும் என்ன ஆயிடும், ஃபுல் லோவர் அட்மாஸ்பியர்ல இருக்கும். இந்த லோவர் அட்மாஸ்பியர்ல இருந்து அப்படியே ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல அந்த இந்த மூவ்மெண்ட்ல என்ன நடக்கும்னா நம்ம ஏர்த்ல போல்ஸுக்கும் அது டிரான்ஸ்பர் ஆகும். போல்ஸ்ல போகும்போது சதர்ன் பார்ட்ல அண்டார்டிகா இருக்குது, நார்தர்ன் பார்ட்ல ஆர்டிக் ரீஜியன் இருக்குது. இந்த சதர்ன் பார்ட்ல அண்டார்டிகா ஒரு பெரிய லேண்ட் மாஸ் அண்ட் இட் இஸ் சரவுண்டட் பை ஓஷன். வீஜர்ல என்ன ஆகும், ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல அண்டார்டிக் ரீஜியன்ல ரொம்ப கோல்டா இருக்கும். அதனால புல் சர்க்குலேஷன், ஸ்ட்ராங் பீம் சர்க்குலேஷன் மூலமா வெரி லோ ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ரொம்ப கோல்ட் வின்டர், சம்மர் ரிட்டர்ன் ஆகும்போது இட் ரெசல்ட்ஸ் இன் அங்க ஒரு சர்டன் ரியாக்ஷன் நடக்கும். என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ். இந்த போலார் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஃபார்ம் ஆகுது, சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு, தட் இஸ் வை வி கால் இட் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ். இந்த போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் என்ன பண்ணும், ஏற்கனவே நமக்கு குளோரோஃப்ளூரோ கார்பனும் இந்த புரோமினும் அந்த பொல்யூட்டன்ஸ்ல இருந்து இருக்கு, இது அதை ஆக்டிவேட் பண்ணும். அல்டிமேட்டா என்ன ஆகும், சன்லைட் திருப்பி செப்டம்பர் அண்ட் அக்டோபர் ரொம்ப கோல்டா இருக்கு, கோல்டா இருக்க டைம்ல இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும். சன்லைட் திருப்பி செப்டம்பர் அண்ட் அக்டோபர்ல வரும்போது, அதாவது இந்த அல்ட்ரா வயலட் லைட் படும்போது, இட் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோன் ஹோல். இது ஏன் ஆர்டிக் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல நடக்கலன்னா விண்டர் டைம் வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த டெம்பரேச்சர் இங்க லோவா இருக்கிற அளவுக்கு, அண்டார்டிகால லோவா இருக்கிற அளவுக்கு ஆர்டிக் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல லோவா இல்லை.
தட் இஸ் வை அந்த ஓசோன் ஹோல் வந்து அண்டார்டிக் ரீஜியன்ல தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஆன்சருக்கு வந்தோம்னா ட்ரோபோஸ்பியரிக் டர்புலன்ஸ்னால இதுல எந்த எஃபெக்டும் இல்லை. பட் பி ஆன்சர் வந்து ப்ராமினன்ட் போலார் ஃப்ரண்ட் ஸ்டாட்டோஸ்பியரிக் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனாலையும் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் உள்ள போறதுனாலையும் இந்த ரெண்டுனாலையும் தான் இந்த ஓசோன் ஹோல் ஃபார்ம் ஆகுது. இந்த தேர்ட் ஆப்ஷனே நம்ம பார்த்துலாம் கம்ப்ளீட்லி அத ஆப்சன்ஸ் போட்டிருக்கு. அப்போ அந்த ஆப்ஷன் இல்லை. குளோபல் வார்மிங்னால மட்டுமே ஓசோன் ஹோல் ஃபார்ம் ஆகாது. குளோபல் வார்மிங்கிறது ஒரு காமன் ஃபினாமினா. பட் இந்த ஓசோன் ஹோலுக்கு பர்டிகுலரா என்ன குளோபல் வார்மிங் அதை வந்து ப்ரமோட் பண்ணா கூட மெயின் ரீசன் பர்டிகுலரா பின் பாயிண்ட் பண்ணி இந்த நாள்லயும் நம்ம சொல்லணும்னா இட்ஸ் ஆப்ஷன் பி presence of prominent polar front and stratospheric clouds and chlorofluorocarbons ரொம்ப முக்கியம். அந்த chlorine and bromine ஆக்டிவா மாறி தான் அந்த ஹோலையே உருவாக்குது. So this is the reason for the ozone hole in Antarctic region. அப்புறம் வந்து jet aircrafts வந்து lower stratosphere ல ரொம்ப ஸ்மூதா ஃப்ளை ஆகுது. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்க முடியும் அப்படின்னு they have given two explanations and asking if one is correct or both are correct or both are wrong. இப்போ நமக்கு வந்து இந்த இந்த அரேஞ்ச்மெண்ட் தெரியும். ட்ராபோஸ்பியர், அதுக்கு மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் தென் மீசோஸ்பியர். நார்மலா நம்ம நம்ம இருக்கிற இந்த அட்மாஸ்பியர்ல ட்ராபோஸ்பியர்ல நம்ம பார்த்தோம்னா ஹைட் போக போக ஆல்டிடியூட் ஏற ஏற டெம்பரேச்சர் டிராப் ஆகும். தட் வி கேன் இமேஜின் நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகணும்னா ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் அங்கே கம்மியா இருக்கும். ஸோ ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஆனா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல போகும்போது அப்படியே அந்த பினாமினா ஆப்போசிட்டா இருக்கும். ஹைட் போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இப்போ கமர்ஷியல் ஜெட் ஏர்கிராஃப்ட் எல்லாம் லோவர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்து பறக்க விடுவாங்க. ஏன்னா ட்ராபோஸ்பியர்ல இருக்கிற அந்த டர்புலன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக. இந்த பாயிண்ட்ஸ் தான் வி ஷுட் ரிமெம்பர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்குது. லிட்டில் ஆர் நோ வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பரே அங்க இருக்காது. வாட்டர் வேப்பர் இல்லாம ட்ரையாவும் இருக்கிறதுனால கிளவுட்ஸும் ரொம்ப இருக்காது. சொல்ல போனா ஆல்மோஸ்ட் நீல் கிளவுட்ஸ் தான் இருக்கும். எக்ஸப்ஷன் வந்து நம்ம இப்ப போன க்வெஸ்சன்ல பார்த்த போலார் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் கிளவுட்ஸ், அந்த ஃபார்மேஷன் மட்டும்தான் இருக்குமே ஒழிய மற்றபடி நார்மல் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகாது. இந்த போலார் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் கிளவுட்ஸ் நாக்ரியஸ் கிளவுட்ஸ் நம்ம சொல்றோம். இனி என்ன ஆகும்னா டாப் ஆஃப் தி ட்ராபோஸ்பியர் வந்து டாப் ஆஃப் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து தின்னரா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஜெட் ஏர்கிராப்டா இருக்கட்டும் வெதர் பலூன்ஸா இருக்கட்டும் தே ரீச் மேக்சிமம் ஆபரேஷனல் ஆல்டிடியூட்ஸ் வித் இன் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வெர்டிகல் கன்வெக்ஷன் இருக்காது. ஸோ வெர்டிகல் கன்வெக்ஷன்ஸ் இல்லாததுனால அங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் அங்க ரொம்ப நேரம் இருக்கும். தே கேன் ஸ்டே தேர் ஃபார் லாங் டைம். இந்த ஓசோன் டிஸ்ட்ராயிங் கெமிக்கல்ஸ் CFCR அதுவா இருக்கலாம், இல்லைன்னா வல்கனிக் எரப்ஷன்ஸ் அண்ட் மேஜர் மீட்டியோரைட் இம்பாக்ட்ஸ் அதுவா இருக்கலாம், கொடுக்குற ராக்கெட்ஸோட லான்ச் பண்ற ராக்கெட்ஸோட எக்ஸாஸ்டா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல அந்த மெட்டீரியல் போச்சுன்னா வெர்டிகல் கன்வெக்ஷன் இல்லாததுனால இட் வில் ஸ்டே தேர் ஃபார் லாங் டைம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தேர் ஆர் நோ கிளவுட்ஸ் ஆர் வாட்டர் வேப்பர் இன் தி லோவர் ஸ்ட்ராட்டோஸ்பியர், தட் இஸ் ட்ரூ. Second one, there are no vertical winds in the lower stratosphere. That is also true. அப்ப இந்த ஜெட் ஏர்கிராஃப்ட்ஸ் ஏன் ஈஸியா லோவர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஃப்ளை ஆகுதுன்னா இந்த ரெண்டு ரீசன்னாலையும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சிமிலர் திங். ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இன் த ரீசன்ட் பாஸ்ட் ஹவ் காஸ்ட் த இன்க்ரீஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஆனா மோஸ்ட் ஆஃப் இட் டஸ் நாட் ரிமைன் இன் த லோவர் அட்மாஸ்பியர். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு. த சேம் சிமிலர் பிக்சர் தான். ட்ராபோஸ்பியர் இருக்கு, மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு, மீசோஸ்பியர் இருக்கு, அயனோஸ்பியர் இருக்கு. இப்போ இதுல நம்மளுடைய இந்த ட்ராபோஸ்பியர்ல இருந்து வர்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு லோவர் அட்மாஸ்பியர்ல லாட் ஆஃப் இட் டஸ் நாட் ஸ்டே. வை அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். இப்போ இது நம்மளோட கார்பன் சைக்கிள். எல்லா நிறைய சோர்சஸ்ல இருந்து கார்பன் இஸ் கிவன் டு த என்விரான்மெண்ட். இங்க வந்து ஓஷன்ல ஃபைட்டோ பிளாங்டன் இருக்கு. ஃபைட்டோ பிளாங்டன் இஸ் ஸோ இது என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இட் வில் ப்ராசஸ் வில் டேக் பிளேஸ் இன் ஃபைட்டோ பிளாங்டன்.
சோ நமக்கு தெரியும் போட்டோசிந்தசிஸ்க்கு இந்த சிஓ டூ தேவைப்படும். இந்த பயாலஜிக்கல் பம்ப்ல சிஓ டூ அட்மாஸ்பியர்ல இருக்கிற சிஓ டூவை இந்த பைட்டோ பிளான்ட் எடுத்துக்கும். இப்ப நம்மளுடைய ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்கு, இட்ஸ் இந்த சிஓ டூ வந்து அவுட்டர் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு எஸ்கேப் ஆகும் அப்படின்னு. அதுக்கு எந்த ரிப்போர்ட்ஸும் இல்ல. ஆனா போட்டோ சிந்தசிஸ் பை பைட்டோ பிளான்டன் இந்த ஓஷன்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தோம். அந்த போட்டோ சிந்தசிஸ்க்கு பைட்டோ பிளான்டன்ஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். அப்ப லோவர் அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறதுனால அது கம்மியாகும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். So, இது 2011 question paper. இப்போ this is a paper from 2014. இது வந்து 2015. இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு ரீசன்ட் திங்ஸ். என்னன்னா ஆர்டிக் சி ஐஸ் ஹெல்ப்ஸ் ரிமூவ் கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் அட்மாஸ்பியர். 2011 ஆப்ஷன் டூ அலோன் வாஸ் தேர். இந்த பாயிண்ட் வாஸ் நாட் தேர். டிராப்பிங் ஆஃப் ஏர் இந்த போலார் ஐஸ் கேப்ஸ்ங்கிறது அப்போ ஒரு ரீசனா இல்லை. பட் நவ் இந்த கார்பன் டை ஆக்சைட் கம்மி ஆகிறதுக்கு நாட் ஓன்லி போட்டோ சிந்தசிஸ் பை பைட்டோ பிளான்டன் இன் தி ஓஷன் இஸ் தி ரீசன், டிராப்பிங் ஆஃப் ஏர் இன் தி போலார் ஐஸ் கேப்ஸ் இஸ் ஆல்சோ அனதர் ரீசன். தட்ஸ் வாட் ஐ டோல்ட். லைக் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சில கான்செப்ட்ஸ் இப்ப வந்து தப்புன்னு கூட ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ நீட் டு கீப் அப்டேட்டட் அபவுட் ஆல் தோஸ் டாபிக்ஸ். சும்மா அந்த கொஸ்டினை மட்டும் நம்ம கொஸ்டினையும் ஆன்சரையும் நம்ம பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ்ல வி ஷுட் ஹாவ் நாலெட்ஜ். ஓகே, அடுத்தது வந்து இக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டியில மெரைன் அப்வெல்லிங் ஜோன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. எப்படி அது வந்து மெரைன் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கறது குவெஸ்டன். ஸோ ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா டீகம்போஸ் மைக்ரோ ஆர்கானிசம் டு தி சர்ஃபேஸ், நியூட்ரியன்ஸை சர்ஃபேஸ்க்கு கொண்டு வருது, கீழே இருக்கிற ஆர்கானிசம்னா சர்ஃபேஸ்க்கு கொண்டு வருது. இப்படி மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்வெல்லிங் அப்படின்னா என்ன ஃபினாமினம்னா அலைகள் விண்ட் மூலமா விண்ட் ட்ரிவன் மோஷன் ஆஃப் டென்ஸ் கீழே இருக்கக்கூடிய டென்ஸான கூலான நியூட்ரியன் ரிச் வாட்டரை டீப் வாட்டர்ல இருந்து ஓஷனோட சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் அப்வெல்லிங் சொல்றோம். ஸோ கீழே இருந்து அந்த வாட்டர் மேல வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ பிளாங்கன்ஸோட க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷனை அது ஸ்டிமுலேட் பண்ணுது. ஃபைட்டோ பிளாங்கன்ஸ் ஆர் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், தி பிளான்ஸ், தே டூ போட்டோசிந்தசிஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதனால என்ன ஆகுது, கீழே இருந்து இந்த அப்வெல்லிங் மூலமா மேல நியூட்ரியன்ஸ் வரும்போது அந்த சி சர்ஃபேஸ் வந்து கூல் டெம்பரேச்சர் ஆகி தே ஹாவ் ஹை கான்சென்ட்ரேஷன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் ஏ. ஸோ இதுல வந்து ஆன்சர் இஸ் நியூட்ரியன்ஸை மட்டும்தான் அது கொண்டு வருது, கீழே இருந்து ஆர்கானிசமா மேல கொண்டு வராது. அது மாதிரி மைக்ரோ ஆர்கானிசமும் இட் ஹாஸ் நத்திங் டு டூ, பட் கீழே இருக்கக்கூடிய டென்ஸான கூலான நியூட்ரியன் ரிச் வாட்டரை டீப் வாட்டர்ல இருந்து மேல இருக்கக்கூடிய அந்த ரீஜனுக்கு அது கொண்டு வருது அப்வெல்லிங். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி பை மெரைன் அப்வெல்லிங் ஜோன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அயனோஸ்பியர் ஃபெசிலிட்டேட்ஸ் ரேடியோ கம்யூனிகேஷன் வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அர்த்ஸ் அட்மாஸ்பியர்ல வி ஹவ் அயனோஸ்பியர், அங்கே தான் வந்து இந்த ரேடியோ கம்யூனிகேஷன்லாம் நடக்குது வாய் அப்படிங்கிற ரீசன். இந்த இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா அயனோஸ்பியர் வந்து இட் டஸ் நாட் ப்ரொவைட் எனி திங் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ், ஆனா இட் கேன் என்ஹான்ஸ் எபிலிட்டி ஆஃப் சம் வேவ்லென்த்ஸ் டு ப்ரொபகேட் கிரேட்டர் டெரஸ்ட்ரியல் டிஸ்டன்ஸ். ஆஸ் சச் அது ஒன்றும் பண்ணாது, ஆனா என்ஹான்ஸ் பண்றதுக்கு முடியும் அதால அந்த அயனோஸ்பியர் ரீஜியனால. ப்ராட்காஸ்டிங், ஷிப் அண்ட் ஏர்கிராஃப்ட் கம்யூனிகேஷன், நேவிகேஷன் அண்ட் ரேடியோ சிக்னல்ஸ் திருப்பி மறுபடியும் ரிசீவர்ஸுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றது இந்த ப்ராசஸஸ்ல வந்து அயனோஸ்பியர் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். மெயினா என்னன்னா மீடியம் வேவ் அண்ட் ஷார்ட் வேவ் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு இந்த அயனோஸ்பியர் ஒரு ரிஃப்ளெக்டரா யூஸ் ஆகுது. தே பவுன்ஸ் பேக் த சிக்னல்ஸ் பேக் டு தி எர்த். ஆனா டிபெண்டிங் அப்பான் டைம் ஆஃப் த டே, என்ன டேல அதை என்ன டைம்ல அந்த சிக்னல்ஸ் திருப்பி அனுப்புது, என்ன சீசன், சோலார் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் பேஸ் பண்ணி வி கெட் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் ஃப்ரம் தி டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. ஸோ இங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரசன்ஸ் ஆஃப் ஓசோன் காசஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் டு அர்த் இஸ் கம்ப்ளீட்லி நாட் ட்ரூ. செகண்ட் ஒன், ரேடியோ வேவ்ஸ் ஹாவ் அ வெரி லாங் வேவ் லென்த்ங்கிறதும் ஒரு இட்ஸ் நாட் அ ரீசன். அப்கோர்ஸ் தட் இஸ் தீஸ் டூ ஆர் நாட் அ ரீசன்
why ionosphere is facilitating radio communication. Rather, inga na kudutha and the points vandu reasons why ionosphere facilitates radio communication ingiradhu, those were the reasons. Inda rendume reasons kedaiyadhu. So the option is neither one nor two. Idhu vandu romba oru interesting ana question. Many of you may be aware of the concept, ஆனா அதை வந்து ஒரு லேக் அப்படிங்கிற ஒரு இதுல கொடுக்கும்போது there is a chance that we get misled. இப்போ surface of the lake is frozen in severe winter, ஆனா bottom liquid-ஆ இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஒரு ஒரு சின்ன கான்செப்ட் தான், என்னன்னா வார்ம் வாட்டர் கோல்டர் ஆக ஆக டென்ஸா மாறும். அப்போ அது சிங்க் ஆயிட்டே போகும். ஆனா 4 degrees மேல அது கோல்டா மாறும்போது இட் வில் ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங் அண்ட் பிகம் லெஸ் டென்ஸ். அந்த ஃப்ரீஸ் ஆகும்போது வாட்டர் வில் ஃப்ளோட். நார்மலா வார்ம் ஆகும்போது கீழே போறது, இங்க கோல்டா இருக்கும்போது 4 degrees கீழே 0 degrees அது ஃப்ரீஸ் ஆகும்போது இட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர். இப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இங்க பாத்தீங்கன்னா டென்சிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாத டென்சிட்டி கம்மி ஆயிட்டே வருது. அண்ட் ஐஸ் இஸ் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர். இந்த இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரீசனிங் தான். பட் இஃப் அட் ஆல் இக்னோரண்ட் ஐ ஜஸ்ட் மென்ஷன் இட். அதோடைய ஹெக்ஸகோனல் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அதுதான் வந்து ஐஸ் வாட்டர்ல ஃப்ளோட் ஆகுறதுக்கு காரணம். வாட்டர்ல ஃபுல்லா H2O தானே, ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆக்சிஜன் will be bound to 2 hydrogen atoms. இப்படிதான் வந்து எல்லா வாட்டர் மாலிக்குலும் இருக்கும். ஆனா இந்த ஐஸ் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்படி ஒரு ஹெக்ஸகோனல் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி இந்த ஒரு வாட்டர் மாலிக்குல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த இன்னொரு வாட்டர் மாலிக்குல் கூட வீக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்படி வீக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா இட் ஃபார்ம்ஸ் அ ஹெக்ஸகோனல் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். இந்த ஹெக்ஸகோனல் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறதுனால ஐஸ் பிகம்ஸ் லெஸ் டென்சர் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். இந்த வாட்டருடைய டென்சிட்டி 4 degrees மேக்சிமமா இருக்குது. அந்த மேக்சிமமா இருக்கிறதுனால தான் அதுக்கும் கீழே போகும்போது அந்த ஐஸ் வில் ஃப்ளோட் ஆன் வாட்டர். இப்போ இதுல வந்து ஐஸ் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்ங்கிறது உண்மைதான். And surface of the lake is at the same temperature of this is not true, but ice is a bad conductor of heat ingiradhu unmayana concept da. But and the surface frozen avum keela liquid avum irukkuradhukku kaaranam the density of water is maximum at 4 degrees appingiradha. Ini nama heavy water vandu nuclear reactor la use pannapadra oru main ingredient, I mean main thing edukuna ஹெவி வாட்டர் ஆஸ் யூ ஆர் அவேர் ஆஃப் H2O ஹைட்ரஜனுக்கு பதில் நம்ம நார்மல் வாட்டர்ல புரோட்டியம் இருக்கும். இந்த ஹெவி வாட்டர்ல இன்ஸ்டெட் ஆஃப் புரோட்டியம் டியூட்டீரியம் வில் பி தேர். ஸோ இதை வந்து D2O சொல்லுவோம். இந்த ஹெவி வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர்ல எதுக்கு யூஸ் பண்றாங்க, தட் இஸ் த திங். அதாவது நார்மல் நம்ம ரெகுலர் வாட்டரை விட நேச்சுரலி ஹெவி வாட்டர் வந்து ஸ்மாலர் குவான்டிட்டிஸ்ல தான் இருக்கு. ரஃப்லி சொல்ல போனா 20 million வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஹெவி வாட்டர் மாலிகுல் தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு கம்மியா தான் ஹெவி வாட்டர் இருக்குது. அந்த டியூட்டீரியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் கிடையாது, ட்ரிஷியம் தான் ரேடியோ ஆக்டிவ். டியூட்டீரியம் இஸ் ஸ்டேபிள் ஐசோடோப். இப்போ ஹெவி வாட்டர் வந்து இதுதான் மெயின் பாயிண்ட், ஆர்டினரி வாட்டரை மாதிரியே பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஆனா நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ்ல வேரி ஆகும். அதனால இதை என்ன பண்றாங்க, they are using it in nuclear fission reactors. எதுக்குna அந்த நியூட்ரான்ஸ் fission reactionல நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த நியூட்ரான்ஸை ஸ்லோ டவுன் பண்ணும். அந்த ஸ்லோயிங் டவுன் ப்ராசஸ்க்கு பேரு மாடரேஷன். அந்த மாடரேஷனுக்கு நியூட்ரான் மாடரேட்டரா இந்த ஹெவி வாட்டரை யூஸ் பண்றாங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ல as you know we use natural uranium. அந்த யுரேனியத்தோட நியூட்ரான் மாடரேட்டரா ரெண்டு சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன் இஸ் திஸ் ஹெவி வாட்டர் அண்ட் தி அதர் ஒன் இஸ் கிராஃபைட். ஸோ ஹெவி வாட்டர் அண்ட் கிராஃபைட். ஹெவி வாட்டரை மாடரேட்டரா மட்டும் இல்ல கூலண்டாவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதோடைய ஆன்சர் பார்த்தோம்னா
ஆன்சர் இஸ் ஸ்லோ டவுன் தி ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஆனா கூல் டவுன் தி ரியாக்டருக்கும் ஹெவி வாட்டரை யூஸ் பண்றாங்க. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ல. மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ஸ்லோ டவுன் தி ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்கும் போது நம்ம மெயின் ஃபங்க்ஷனை தான் எழுத வேண்டியிருக்கு. ஸோ ஸ்லோ டவுன் தி ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் பிளஸ் இட் ஆல்சோ கூல்ஸ் த ரியாக்டர். அந்த ஃபங்க்ஷனும் ஹெவி வாட்டர் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ். இந்த மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸை வந்து நம்ம சஸ்டெயினபிள் ஐ மீன் சோர்ஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் எனர்ஜின்னு சொல்றோம். வை இது மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ல எப்படி இருக்கும்னா, ஆனோட் சேம்பர்ல மைக்ரோப்ஸ் இருக்கும், பாக்டீரியா ஆர் அனரோபிக் பாக்டீரியா இருக்கும். ஐ மீன் கேத்தோட்ல வி வில் ஹாவ் திங்ஸ் டு ப்ரொவைட் ஆக்சிஜன். இப்போ ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து ஆனோட்ல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்குள்ளாடி நடக்கும். நேச்சுரலி டியூரிங் இட் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் திஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ். பாக்டீரியா வந்து அதோடைய அது அது சாப்பிடுற அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அந்த எலக்ட்ரான் பாண்ட்ஸை பிரேக் பண்ணி தட்ஸ் வாட் வி கால் இட் ரெஸ்பிரேஷன். ஸோ பாக்டீரியாவுக்கு ஃபுட் இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் ரெஸ்பிரேஷன் நடந்துட்டே இருக்கும், ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். இதுக்கு ஆர்கானிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அம்மோனியா, எத்தனால், அசிட்டேட்ஸ், வாட் எவர் இட் இஸ் ஆர்கானிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இந்த மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ்க்கு யூஸ் பண்றோம். இதனாலதான் இந்த டெக்னாலஜி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. வேஸ்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். வேஸ்டையும் நம்ம வந்து வி கேன் கெட் ரீட் ஆஃப் த வேஸ்ட், அட் த சேம் டைம் வி கேன் ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. இதுதான் இந்த மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸோடைய பெரிய அட்வான்டேஜ். ஆனா என்னன்னா, தே ஜெனரேட் வெரி லோ கரண்ட்ஸ். இந்த பாக்டீரியால யூஸ் பண்ற மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ் வி கால் இட் எக்ஸோ எலக்ட்ரோஜென்ஸ். ஏதாவது ஒரு இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா, இப்போ ஏபிசி இந்த மூணு வேல இந்த எலக்ட்ரான்ஸ் அது கொடுக்குற அந்த எலக்ட்ரான்ஸ் ஆனோடுக்கு நம்ம ரீச் பண்ண வைப்போம். ஒன்னு வந்து புரோட்டீன் கேரியர்ஸ். புரோட்டீன் கேரியர்ஸ் லைக் சைட்டோக்ரோம்ஸ், அது பாக்டீரியாலே இருக்கும் செல் சர்ஃபேஸ்ல. யூ கேன் சி ஹியர், பாக்டீரியாலே செல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் கேரியர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா நானோ வயர்ஸ் மாதிரிப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் மூலமா கொடுக்கலாம். இல்லைன்னா தே கேன் பி செக்ரீட்டட் இன் கெமிக்கல் சொல்யூஷன். ஸோ இந்த மூணு வேலை அந்த எலக்ட்ரோடை நம்ம வந்து எலக்ட்ரோட்ஸ் எலக்ட்ரான்ஸை ஆனோட்ல இருந்து நம்ம கேத்தோடுக்கு பாஸ் பண்றோம். இதோட யூசஸ் பார்த்தோம்னா, தே ஜெனரேட் பவர் வித் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அண்ட் சூவேஜ். வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றோம். தே ஹெல்ப் வித் ரிமோட் சென்சிங். ஆனா இதுல என்ன டிஃபிகல்ட்டினா, ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்குதான் தே ஆர் ட்ரைங் அவுட் வித் ஜெனிடிக் என்ஜினியரிங். ஜெனிடிக் என்ஜினியரிங்ல தே டூ டூ திங்ஸ். ஒன்னு வந்து தே ட்ரை டு மேனிபுலேட் த ஜீன்ஸ் இன்வால்வ் இன் த எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் அண்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் பாக்டீரியால கீ ரோல் பிளே பண்ற ஜீன்ஸ். இந்த ரெண்டு ஜீன்ஸையும் மேனிபுலேட் பண்ணி இந்த மெக்கானிசம்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சா போயிட்டு இருக்கு. அண்ட் திஸ் க்வெஸ்சன் வாஸ் ஃபேசினேட்டிங் டு மீ. வில் எம்எஃப்சிஸ் பவர் மை டிவி ரிமோட் இன் த ஃபியூச்சர்? டிவி ரிமோட்டுக்கு நம்ம இந்த எம்எஃப்சி யூஸ் பண்ணி நம்ம பவர் கொண்டு வர முடியுமானா? முடியாது. பிகாஸ் ஒரு ஆர்டினரி பேட்டரி மாதிரி இல்லாம எம்எஃப்சில வந்து கான்ஸ்டன்ட் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அது ஒரு டிவி ரிமோட்ல எல்லாம் அது பண்ண முடியாது. ஸோ அது அந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்க்கு அதனை யூஸ் பண்ண முடியாது. ஆனா வி கேன் ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி டெஃபினெட்லி. ஸோ இதுல நிறைய ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பிராக்டிக்கலி வந்து லோ பவர் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனா தே ஆர் யூஸிங் வயர்லெஸ் சென்சார் நெட்ஒர்க்ஸ். அப்புறம் வந்து ஸ்மால் ஸ்கேல்லையும் இந்த எம்எஃப்சி நம்ம யூஸ் பண்ண முடியும். இட் ப்ரொவைட்ஸ் அ ரினியூவபிள் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் நீட் நாட் பி ரீசார்ஜ். அது ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். தே கேன் ஆல்சோ பி ஆப்ரேட்டட் இன் மைல்டு கண்டிஷன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இதுக்கு ஸ்டெபிலிட்டி அவ்வளவா கிடையாது. அதனால மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் லைக் பேஸ் மேக்கர்ஸ்ல இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆல்கே பேஸ்ட் MFCs can be used for producing power. இது எல்லாமே வந்து ஒரு ரிசர்ச் லெவல்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம க்வெஸ்டனுக்கு வந்தோம்னா, மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ் ஆர் கன்சிடர்ட் சஸ்டெயினபிள் சோர்ஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் எனர்ஜிக்கு ரீசன் வந்து, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தே யூஸ் லிவிங் ஆர்கானிசம் அஸ் கேட்டலிஸ்ட் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் சர்டன் சப்ஸ்ட்ரேட்ஸ். அண்ட் தேர்ட் ஆப்ஷன், they can be installed in wastewater treatment plants to cleanse water and produce electricity. And the second option, it's not true because anga inorganic nu kuduthirukku, but
what is the answer is they use a variety of organic materials as substrate. So ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும் இல்ல. தென் சாட்டிலைட்ஸை வந்து நம்ம டெலிகம்யூனிகேஷன் ரிலேக்கு யூஸ் பண்றோம். அதை நம்ம ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல வச்சிருக்கோம். அப்போ a satellite is said to be in such an orbit when four options கொடுத்திருக்காங்க. ஒன்னு இட்ஸ் ஜியோசிங்க்ரோனஸ், அது சர்க்குலர், ஆர்பிட் இஸ் சர்க்குலர், ஆர்பிட் லைஸ் இன் த பிளேன் ஆஃப் தி எர்த்ஸ் இக்வேட்டர் அண்ட் ஆர்பிட் இஸ் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 22,236 கிலோமீட்டர். இந்த நாலு ஆப்ஷன்ல எது எது இருந்தா நம்ம வந்து அந்த சாட்டிலைட் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே வீல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னா இட் இஸ் அ சர்க்குலர் ஜியோ சிங்க்ரோனஸ் ஆர்பிட், 35,786 கிலோமீட்டர் ஆர் 22,236 மைல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் 22,236 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கு. ஸோ தட் ஆப்ஷன் இஸ் ராங். கிலோமீட்டர் வைஸ் 35,786 தான் நம்பர். இந்த 22,236 இஸ் ஆக்சுவலி மைல்ஸ். அர்த் இக்வேட்டோரியல் பிளைன்ல தான் இருக்கணும். இட் வில் பி ஃபாலோயிங் அர்த்ஸ் ரொட்டேஷன். இப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டை வந்து ஃபர்ஸ்டா வந்து 1940லயே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் ஆர்தர் கிளார்க் வந்து பாப்புலரைஸ் பண்ண கூட அது நிஜ உலகத்துல வந்து 1963ல இட் வாஸ் லான்ச்ட். கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் வந்து நார்மலி இந்த அர்த் பேஸ்ட் சேட்டலைட் ஆண்டனாஸ் ரொட்டேட் பண்ண தேவையில்லாத மாதிரி பிளேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்தே அந்த சிக்னல்ஸ் அதை எடுக்கிற மாதிரி வைப்பாங்க. இதுல நமக்கு தெரியும் வெதர் சேட்டலைட்ஸ், நாவிகேஷன் சேட்டலைட்ஸ், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் இன் டெம்பரரி ஆர்பிட், இது எல்லாமே வந்து சர்டன் அப்ளிகேஷன்ஸுக்காக தே ஹாவ் kept it. So answer is 1, 2 and 3. 4 வந்து it's wrong. மற்ற மூணுமே கரெக்ட். இப்போ ஆர்டிபிஷியல் சேட்டலைட் ஆர்பிட்டிங் அரவுண்ட் த அர்த் ஏன் கீழே விழாம சுத்திட்டு இருக்கு? அதுக்கு ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. We are expected to give the correct answer. This is a direct question. இந்த மாதிரி டைரக்ட் question, it's very easy to answer. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்ல போயிட்டு இருக்குன்னா we call it a circular motion. அது யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போச்சுன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்றோம். யூனிஃபார்ம் ஸ்பீட் இல்லாம வேரியிங் ஸ்பீட்ல போயிட்டு இருந்ததுன்னா நான் யூனிஃபார்ம் சொல்றோம். இப்ப இதுல ரெண்டு போர்சஸ் அந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகும். ஒன்னு சென்ட்ரிபீட்டல் போர்ஸ், இன்னொன்னு சென்ட்ரிஃபியூகல் போர்ஸ். ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த பாத் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷனை சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் சொல்றோம். அந்த போர்ஸ சென்ட்ரிபீட்டல் போர்ஸ் சொல்றோம். அப்படியே ஆப்போசிட்டா த போர்ஸ் தட் அப்பியர்ஸ் டு புல் த ஆப்ஜெக்ட் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஆர்பிட் வந்து சென்ட்ரிஃபியூகல் போர்ஸ் சொல்லுவோம். ஸோ டுவர்ட்ஸ் த சென்டர் வந்து சென்ட்ரிபீட்டல், அவே ஃப்ரம் த சென்டர் வந்து சென்ட்ரிஃபியூகல். இப்போ நம்ம எதுக்காக இதை நம்ம சொல்லியிருக்கோம்னா ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அதுக்கு தேவையான அந்த ஆக்சலரேஷனை அர்த் கொடுக்குது. அட்ராக்ஷன் ஆஃப் த அர்த் வந்து அதுக்கு தேவையான அந்த நெசசரி ஆக்சலரேஷன் கொடுக்குது. இந்த ஆக்சலரேஷன் மேக்னிடியூட்ல சேமா இருக்கு, சாரி மேக்னிடியூட்ல கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நம்ம இப்போ ஒரு சாட்டிலைட்டை ராக்கெட் மூலமா லான்ச் பண்றோம்னா அதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப் ஸ்பீடை ராக்கெட் மூலமா நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பீட் எப்படி இருக்கணும்னா அதிகமா இருக்கணும், நம்ம அர்த்தோட கிராவிட்டி மறுபடியும் அர்த்துக்கு அதை கொண்டு வந்துட கூடாது, அந்த அளவுக்கு கிரேட்டரா இருக்கணும். அதே நேரம் கிராவிட்டியை எஸ்கேப் பண்ணி அந்த சேட்டலைட் வெளியிலையும் போயிடக்கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்பீடை இந்த ராக்கெட் கொடுத்து அந்த சேட்டலைட்டை அங்க லான்ச் பண்ணுவாங்க. அந்த ராக்கெட் கொடுக்கற அந்த சோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஆனா அந்த அட்ராக்ஷன் ஆஃப் த அர்த் ஹோல்ஸ் இட் மூவிங் அவே ஃப்ரம் தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சோ அந்த ஆக்சலரேஷனை கொடுக்கிறது வந்து அர்த் தான். சோ தி ஆன்சர் இஸ் அர்த் வந்து இட் ப்ரொவைட்ஸ் த நெசசரி ஆக்சலரேஷன் ஃபார் இட்ஸ் மோஷன். ஸ்பீட் கொடுக்கிறது அர்த் கிடையாது, acceleration கொடுக்கிறது earth. So next is what is the difference between asteroids and comets? Asteroids, comets ரெண்டுக்கும் மூணு டிஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல மூணுமே கரெக்டா இல்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு கரெக்டா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய question. இப்போ இங்க first I'll deal with the differences. அப்போ இந்த answer நமக்கு வந்து we'll be able to answer it. Asteroids have an elliptical orbit, comets the eccentric orbit. Asteroid வந்து metals and rocks, it's made up of metals and rocks. Comet is made up of rocks, hydrocarbons and ice. Asteroidக்கு வந்து கோமா ஆர் டெய்ல் கிடையாது. காமெட்டுக்கு இட் ஹாஸ் அ டெம்பரரி அட்மாஸ்பரிக் டெய்ல் வென் இட் இஸ் க்ளோஸ் டு தி சன்.
ஆர்பிட்டல் பீரியட் வந்து ஆஸ்ட்ராய்டுக்கு 1 to 100 இயர்ஸ், வெரியஸ் ஃபார் காமெட் வந்து 75 to more than 100,000 இயர்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இட் இஸ் லொகேட்டட் தே ஆர் லொகேட்டட் இன் அ பெல்ட் பிட்வீன் ஜூபிட்டர் அண்ட் மார்ஸ். காமெட்ஸ் ஆர் லொகேட்டட் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். அண்ட் தென் சைஸ்ல இது 1 to larger than 100, இது 1 to 10 kilometer சைஸ் நியூக்ளியஸ் மட்டும். இப்போ நம்ம இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர் ஸ்மால் ராக்கி பிளேன் பிளானடாய்ட்ஸ் வைல் காமெட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆஃப் ஃப்ரோசன் கேசஸ் ஹெல்ட் டுகெதர் பை ராக்கி அண்ட் மெட்டாலிக் மெட்டீரியல் வந்து கரெக்ட். செகண்ட் வந்து இங்க ஆஸ்டராய்ட்ஸ் ஜூபிட்டர் அண்ட் மார்ஸ் கிட்ட இருக்குங்கிறது கரெக்ட். ஆனா காமெட்ஸ் ஆர் ஃபார்ம் மோஸ்ட்லி பிட்வீன் வீனஸ் அண்ட் மெர்குரிங்கிறது தப்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ராங். தேர்ட் ஒன், காமெட்ஸ் ஷோ ஏ பெர்செப்டபிள் க்ளோயிங் டெயில் வைல் ஆஸ்டராய்ட்ஸ் டூ நாட், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போ ஆப்ஷன்ஸ் 1 and 3 தான் வந்து நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸ் இன் த சீ வாட்டர்ஸ் ஆஃப் இந்தியா, இது இன்க்ரீஸ் ஆனதுனால இதை பத்தின ஒரு கன்சர்ன் இருக்கு. இதுக்கு காசேட்டிவ் ஃபேக்டர் என்னவா இருக்க முடியும்? இப்போ இதுக்கு வந்து 3 ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ரன் ஆஃப் ஃப்ரம் த லேண்ட் அண்ட் அப்வெல்லிங் இன் த சீ. இப்போ ஆல்கே வந்து as we know they are microscopic organisms that live in aquatic environments. அப்போ ஆல்கே நாலே they are able to produce their food. They do photosynthesis. Photosynthesis பண்றதால they take energy from sunlight. அப்போ இந்த ஆல்கல் growth excessive ஆகும்போது we call it algal bloom. ஆனா நம்ம naked eye-க்கு அதை பார்க்க முடியும். You can very well see in this picture. கிரீன், ப்ளூ, கிரீன், ரெட் ஆர் ப்ரவுன், என்ன ஆல்கே இருக்கோ அதை பொறுத்து நமக்கு அதை பார்க்க முடியும். ஆனா when a few times they produce toxins produce பண்ணும்போது we call it a harmful algal bloom. இது வந்து இந்த harmful HAB வந்து they are dangerous. When they are released into the surrounding water, they harm the people, animals, fish and other parts of the ecosystem. Sometimes they turn lethal also. Death கூட ஏற்படுத்த முடியும். கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது அர்த் வார்ம் ஆகும்போது, சயின்டிஸ்ட் they tell that this harmful algal blooms become more frequent. So சம்மர்ல ரொம்ப சிவியரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்கல் ப்ளூம்ஸ் ஏற்படுறதுக்கு தீஸ் ஆர் லிஸ்டட் டு பி சம் ஆஃப் த ரீசன்ஸ். ஒன்னு அப்வெல்லிங், இன்னொன்னு ஃபார்மேஷன் ஆஃப் மட் பேங்க்ஸ், எஸ்டுரிஸ்ல இருந்து நியூட்ரியன் டிஸ்சார்ஜ் ஆகுறதுனால, அண்ட் தென் ரன் ஆஃப் ஃப்ரம் த லேண்ட் டியூரிங் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ். இது இல்லாம இன்னும் சில ஃபேக்டர்ஸ் தே ட்ரிகர் த ப்ளூம்ஸ். என்னன்னா சேஞ்சிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் நியூட்ரியன் ரேஷியோ, நம்மளுடைய இந்த பொல்யூஷன்னால, ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னால ஏற்படுற நியூட்ரியன் ரேஷியோ சேஞ்சஸ் வந்து இந்த ஆல்கல் ப்ளூம்ஸ் இன்டியூஸ் பண்ணும். அப்புறம் இன்டியூஸ்ட் அக்வா கல்ச்சர் ஆபரேஷன்ஸ் அண்ட் தென் டிஸ்பர்சல் ஆஃப் டாக்ஸிக் ஸ்பீசிஸ் ஃபிஷிங் ஆக்டிவிட்டினால, ஷிப்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட்னால, இதனால எல்லாம் டாக்ஸிசிட்டி வாட்டர்ல இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஆல்கல் ப்ளூம் வர முடியும். So in the points alla nama nyabagam vechikitona, we can very well tell all these three are the reason for algal bloom: discharge of nutrients, runoff from the land and upwelling in the seas. This is also another interesting question. Or bark of the tree nama vandu circular fashion la remove pannona all around near its base, ipdi nama remove pannona gradually dries up and dies. ஏன் கேட்டிருக்காங்க? ஸோ 4 ரீசன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்னு, வாட்டர் கீழே ரூட்ல இருந்து மேலே போக முடியாது. இன்னொன்னு, ரூட்டுக்கு எனர்ஜி போக முடியாம, ரூட்ஸ் ஆர் ஸ்டார்வ்ட் ஆஃப் எனர்ஜி, அதனால தான் அந்த ட்ரீ இஸ் கெட்டிங் ட்ரீ டைஸ். இன்னொன்னு, ட்ரீ இஸ் இன்ஃபெக்டட் பை சாயில் மைக்ரோப்ஸ் அண்ட் தென் ரூட்ஸ் டூ நாட் ரிசீவ் ஆக்சிஜன் பை ரெஸ்பிரேஷன். 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராசஸை நம்ம கர்ட்லிங்னு சொல்லுவோம், ஆர் ரிங் பார்க்கிங். அதாவது ஒரு உட்டி ட்ரீல இருந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளா அந்த பார்க்கை நம்ம ரிமூவ் பண்ற அந்த ப்ராசஸ் கர்ட்லிங் சொல்லுவோம். இது வந்து அந்த ட்ரீ வந்து ஏன் இது பண்ணும்போது இட் டை அப்படின்னா, ஃப்ளோயம் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அந்த பார்க்ல சாஃப்ட் பார்க்ல இருக்கு. நம்ம அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஃப்ளோயம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். எல்லா செல்ஸுக்குமே வந்து எனர்ஜி வேணும். ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ் இன்க்ளூடிங் ரூட்ஸ் தே நீட் எனர்ஜி. இப்ப நம்ம ஒரு ரிங் அந்த பார்க்கிங் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம்னா, மேல இருந்து அந்த நியூட்ரியன்ஸ் ரூட்ஸ்க்கு போகாது. சோ ரூட்ஸ் வில் டை. ஆனா இந்த கர்ட்லிங் நம்ம செய்வோம். எப்படி நம்ம செய்யறோம்னா,
ஒரு பிரான்ச்ல நிறைய ஃப்ரூட்ஸ் உருவாகணும் அப்படின்னா மற்ற இடத்துக்கு போற எனர்ஜி எல்லாம் மொத்தமா அந்த இடத்துக்கு போறதுக்கு தகுந்த மாதிரி கார்டனிங் பண்ணுவாங்க. தட் எக்ஸ்பர்ட்ஸ் வில் டூ தட். அந்த மாதிரி வைல்ட் லைஃப்ல கூட ரெடியூஸ் ரிசோர்ஸ் காம்படிஷனுக்கு ஃபாரஸ்ட்ல கூட இந்த இதை பண்ணுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரீயை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல நமக்கு இப்போ வில் பி நோயிங் சைலம் ஃப்ளோயம்னு ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் செல்ஸ் இருக்கு நம்ம பிளான்ஸ்ல. வாட்டரையும் மைக்ரோ நியூட்ரி அந்த வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போற அந்த செல்ஸோட பேரு சைலம். இந்த ப்ராசஸ் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். வாட்டர் வந்து மேல் நோக்கி அப்வர்ட்ஸ் மட்டும்தான் டிராவல் பண்ணும். ஏன்னா தே டிராவல் அலாங் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். லீஃப்ல ஸ்டொமேட்டா இருக்கு, அது வழியா வந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகி வெளியில போயிட்டே இருக்கும். அப்போ எங்க கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கோ அங்க வந்து அந்த வாட்டர் போயிட்டே இருக்கும். ஸோ தட் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் அங்க ஆக்ட் ஆகும். ஆஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் எவாப்ரேட் ஃப்ரம் த ஸ்டொமேட்டோ புல்லிங் த என்டையர் செயின் ஆஃப் வாட்டர் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. ஆக்சுவலா அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி புல் தான் எடுக்குது, ஆனா டுவர்ட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஃப்ளோயம் என்ன பண்ணும்னா இட் டிரான்ஸ்போர்ட் சுகர் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஃப்ரம் த லீவ்ஸ் டவுன்வர்ட் டு ஆல் தி ஏரியா. நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒரு ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் மாதிரி தான் சைலம் வந்து வாட்டர் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃப்ளோயம் சுகர் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ இட் நீட்ஸ் ஏடிபி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்டேஷன் தேவைப்படுது. இப்ப இந்த ஃப்ளோயம் வந்து பார்க்ல இருக்கிறதுனால நம்ம இந்த பார்க்கை ரிமூவ் பண்ணும்போது ஃப்ளோயம் ரிமூவ் ஆகிருது. ஃப்ளோயம் மூலமா ரூட்டுக்கு போக வேண்டிய நியூட்ரியன்ஸ் போகாது. ஸோ த ட்ரீ வில் டை. ஆக்சிடென்ட்லாம் இந்த மாதிரி ஒரு கேர்ட்லிங் நடந்துச்சுன்னா உடனே அந்த ட்ரீ பட்டு போகாது. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி நம்ம பாடியில ஆபரேஷன்ஸ் பண்ண முடியுதோ அது மாதிரி ஒரு தின் ஸ்ட்ரிப் ஆஃப் பார்க்கை ஒரு ஹெல்த்தி பிரான்ச்ல இருந்து எடுத்து கிராஃப்ட் பண்ணி எப்படியாவது அந்த நியூட்ரியன்ஸ் ரூட்டுக்கு போற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா த ட்ரீ கேன் பி சேவ்ட். சோ நவ தி ஆன்சர் இஸ் வெரி வெல் நோன். இட் இஸ் ரூட்ஸ் ஆர் ஸ்டார்வ்ட் ஆஃப் எனர்ஜி. அதனாலதான் அந்த பார்க்கை நம்ம கட் பண்ணும் போது ட்ரீஸ் வந்து விதர் ஆகுது, இல்லைன்னா தே டை ஆஃப். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன். போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டிகே ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், வல்கானிக் ஆக்ஷன், இந்த நாலுல விச் ஆஃப் தி அபவ் add carbon dioxide to the carbon cycle. So, இது தான் கார்பன் சைக்கிள். இதுல நிறைய ப்ராசஸஸ் இருக்கு. ஸோ இதுல இது எல்லாமே வந்து அட்மாஸ்பியர்ல கார்பனை ஆட் பண்ணுது. இதுல பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆரோ மட்டும் will be in the reverse form. That is the photosynthesis. ஏன்னா photosynthesis பிளான்ஸா இருக்கட்டும் phytoplanktonஆ இருக்கட்டும் photosynthesis பண்ணும்போது they take up carbon from the atmosphere. So, photosynthesis மட்டும் தான் கார்பன் சைக்கிளுக்கு கார்பனை கொடுக்காது. It will take up the carbon. So the answer is 2, 3 and 4 only. இந்த மூணு process உமே கொடுக்குது, photosynthesis மட்டும் கொடுக்கல. Then biodiversity. Biodiversity னா it is a term which describes every living organism within a எல்லா இருக்கிற எல்லா ecosystem, habitat, எல்லாமே சேர்ந்தது தான் பயோடைவர்சிட்டி. நார்மலா ஜெனிடிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன் பயோடைவர்சிட்டி ஃபார்ம்ஸ் த பேசிஸ் for human existence. இதுல நாலு ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நாலு ரீசன்ஸ்ல why, which of these four forms the basis for human existence. இது நாலுமே they form the basis. Soil formation, prevention of soil erosion, recycling of waste, pollination of crops. ஏன்னா இது எல்லாமே இருந்தாதான் பயோடைவர்சிட்டி ஒரு என்விரான்மெண்ட்ல ecosystemல ஒரு பயோடைவர்சிட்டியா ஒரு நல்ல பேலன்ஸ்டு வேயா போகணும்னா ஆல் தீஸ் human existence irukonuna all these are necessary. Okay, so this is another important and very interesting thing. Aspartame vandu it is an artificial sweetener sold in the market. Adula amino acids irukku, they provide calories like other amino acids. Appadi irundha kuda it is a low calorie sweetening agent. இதோடைய வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் திஸ் யூஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஹியர் அஸ்பார்டமேல வந்து ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஒன் இஸ் தி அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் அனதர் இஸ் த ஃபினைல் அலனின். இதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். இது வந்து இட் இஸ் 200 times sweeter than sugar. சுகரை விட இது 200 times
இட் இஸ் ஸ்வீட்டர் தென் சுகர் அண்ட் அப்படி ஸ்வீட்டரா இருக்கிறதுனால ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட்னர் நம்ம ஆட் பண்ணாலே இட் வில் ப்ரொவைட் என்ன சொல்றாங்கன்னா 100 கிராம் ஆஃப் நீட்ல இருக்கக்கூடிய ஃபினைல் அலனின் 16-32 டைம்ஸ் இதை விட ஹையரா அதே மாதிரி எக்ல இருக்கக்கூடிய அஸ்பார்டிக் ஆசிட் 34 டைம்ஸ் இதை விட ஹையரா மெத்தனால் 6 டைம்ஸ் டொமேட்டோ 1 கப் டொமேட்டோ ஜூஸ்ல இருக்கிறது இதை விட ஹையரா சோ தே ஆர் ட்ரைங் டு டெல் தட் இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் இந்த சேஃப்டில வந்து இது நிறைய இன்கிரீடியன்ஸ் தட் வி ஆர் அவேர் ஆஃப் பீவரேஜஸ்ல இருக்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் லைக் யோகர்ட் அண்ட் லோ ஃபிளேவர்ட் மில்க்ல இருக்கு புட்டிங்ஸ் சூயிங் கம்ஸ் நிறைய இதுல இன்கிரீடியன்ஸா இருக்கு தே ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் அஸ் லோ கேலரி டேபிள் டாப் ஸ்வீட்னர் ஸ்வீட்னஸ் ஆகும் மோஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தே யூஸ் திஸ் நம்மளும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டேபிள் டாப் ஸ்வீட்னரா பட் திஸ் இஸ் நாட் வெல் யூஸ்ட் ஃபார் அண்ட் வெல் சூட்டட் ஃபார் யூஸ் இன் ஃபுட்ஸ் தட் ரிக்வயர் பேக்கிங் தென் ஹியூமன் ஃபுட்ஸ் சப்ளைல ரொம்ப ஸ்டடி பண்ணப்பட்ட ஒரு ஹியூமன் ஃபுட் இன்கிரீடியன்ட்ல இதுவும் ஒன்று 200 பண்ணி It is safer and solirukanga. Children can use, women can use, diabetes patient can use, diabetes patients can use. Weight loss ku idu help agudhu, cancer cause pannadhu. But only thing is phenylketonuria irundhudna phenylketonuria angra disease condition la idu edukkakudadhu. Edutha they don't have the capacity to digest phenylketonuria. So adu vandu and patients ku it's dangerous nu solirukanga. 81 FDA, US FDA approved பண்ணியாச்சு dry foods 1983 carbonated beverages accept பண்ணியாச்சு 1996 general purpose sweetener so long back it has come into market but acceptable daily intake இருக்கு FDA வந்து 50 milligram per kg of body weight னு சொல்லிருக்காங்க per day EFSA வந்து 40 னு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க இங்க நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா It is option D, several times sweeter than table sugar. அதனால நம்ம வந்து small quantities ஆ intake எடுக்கிறதுனால அதுல அமினோ ஆசிட்ஸ் இருந்தா கூட பியூர் கலோரிஸ் தான் ஆக்சிடேஷனா கொடுக்கும் நீங்க மத்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ண முடியாது என்சைம்ஸ் டீக்ரேட் பண்ண முடியாது இன்ஜெக்ஷன் ஐ மீன் உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் மெட்டபாலிசம் நடக்காது அதெல்லாம் இல்லை there are a lot of studies and இப்ப 2011 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2020 long study பண்ணி 2020 you should give report health issues இருக்கா அப்படின்னு 2020 report லயும் they have shown that it is safer to use aspartame okay இப்போ difference between CFL and LED இது வந்து இப்போ ரொம்ப outdated ஆச்சு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் CFL னா it's a compact fluorescent light and LED னா light emitting diode இங்க கிளாஸ் பல்ப் இதுல பாஸ்பரஸ் கோட்டிங் இருக்கும் மெர்குரி வேப்பர் இருக்கும் அல்ட்ரா வயலட்ல லைட் வந்து விசிபிள் லைட்டா கன்வெர்ட் ஆகி நமக்கு கொடுக்குது எல்இடியில வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட் இருக்கும் அதுல இருந்து இட் இஸ் அ மோர் ஆஃப் அ செமி கண்டக்டர் பேஸ்ட் டிஃபரன்சஸ்ன்னு பார்த்தோம்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு டிஃபரன்ஸ் இங்க மெர்குரி வேப்பர் இருக்கு சிஎஃப்எல்ல இட்ஸ் ஹார்ம்ஃபுல் எல்இடியில இல்ல டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிஎஃப்எல் பல்ப் வந்து டிஃபிகல்ட் the LED can be recycled mathadala namakku theriyum LED bulb la less power CFL la vida and the LED bulbs are more durable and has long life and LED bulbs are expensive idala vandu very outdated namakku ipo idala we are very familiar with options vandu 1 and 3 because inga 2 vandu opposite a kuduthirukanga average lifespan of a CFL is much longer than LED அப்படினு சொல்லிருக்காங்க சோ அது மட்டும் தப்பு மற்ற ரெண்டும் மிக்ஸ் ட்ரூ அண்ட் திஸ் இஸ் another of course outdated question but basically it has something inside that is what I wanted to tell ஏனா இப்போ 2011 ல ஒரு டெக்னாலஜியா ஃபைண்டிங்கா இருந்தது இப்போ ஹிஸ்டரி ஆயிடுச்சு CD DVD Blu-ray எல்லாம் we think it's very outdated இதுல மூணு டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க Blu-ray and DVD குள்ள டிஃபரன்ஸ் which one true nu solliranga 1995 la inda digital versatile disc vandiruchu and and the blu ray ngiradhu adu use pandra and
பர்னிங்க்கு யூஸ் பண்ற அந்த லேசர் லைட் வயலட் அண்ட் ப்ளூ கலர்ஸ் அதை வச்சுதான் அந்த நேம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிடியில ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தா அது டிவிடிக்கு வந்தோம், அதுக்கப்புறம் டிவிடில இருந்து ப்ளூரேக்கு வந்தோம். இப்போ வி ஹவ் லாட் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அண்ட் திஸ் இஸ் சார்ட் ஆஃப் அவுட் டேட்டட் திங். இந்த இது சாம்சங்கோடைய ஒரு டிஃபரன்ஸ் கிவன். ஸோ இது ஏன் நான் போட்டிருக்கேன்னா, இந்த டிஸ்க் டயமீட்டர் அண்ட் திக்னஸ் ப்ளூரேக்கும் டிவிடிக்கும் ஒன்று தான். ஸோ நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் வீடியோ டிவிடி, DVD suppose high definition video, it's true. Second one, compared to DVD, the BD format has several times more storage capacity. That is also true. ஆனால் இந்த திக்னஸ் வந்து that is false because ரெண்டுமே ஒரே திக்னஸ் தான். So the prescribed options are 1 and 2. So that's all for today. In the 2011 question, certain questions which come under biotechnology, the genetics, idella I didn't deal with because I'll be dealing with it separately. Apart from that, general science la irukra questions nama paathom. Hope it was useful to you. Ini adutha session la the next question paper we will be seeing. Particularly what we have to concentrate upon more in the biotechnology is a very important aspect. So that alone I'll deal separately. Apart from that, other topics in next session, we will meet with another question paper. Till then, prepare well. Thank you.